வெல்கம் பேக் டு மை சேனல். பால் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பால் நம்ம உடலுக்கு மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னோட கலரையும் அதிகரிக்க முடியும். அது எப்படிங்கிறத பற்றி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே ரன் பண்ணலான் இருக்கோம். அது என்ன கிவ்அவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தருக்கு சாம்சங் A30S மொபைலை கிஃப்டாக கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம்தான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹாய் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொரியரில் மொபைலை அனுப்பி வைக்கப்படும். கொஞ்சம் பால் கூட பேரிச்சம்பழத்தையும் பாதாமையும் ஆட் பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊற வச்ச பிறகு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் காயவிட்ட பிறகு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் முகம் பார்க்குறதுக்கு பிரகாசமாக இருக்கும். கொஞ்சம் பால் கூட எலுமிச்சப்பழ சாறையும் ரோஸ் வாட்டரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிடம் காயவிட்ட பிறகு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னோட கலருங்கிறது அதிகரிக்கும். பால் கூட கடலமாவு, தேன், ரோஸ் வாட்டர் இந்த மூணையும் ஆட் பண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் காயவிட்ட பிறகு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் முகம் ஈரப்பதத்தோடு இருக்கும். பப்பாளி நம்ம சருமத்தில் உள்ள இறந்த செல்களை நீக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். கொஞ்சம் பப்பாளி பேஸ்ட் கூட பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிடம் கழித்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் முகம் பார்க்குறதுக்கு அழகாக பொலிவாக இருக்கும். கேரட்டை பேஸ்ட் மாதிரி ஆக்கி அது கூட கொஞ்சம் பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் முகத்தில் தடவி நல்லா காய விட்ட பிறகு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்கின் உள்ளவங்க இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.